திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு அருகே நொச்சிலி ஊராட்சி விஜய மாம்பாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் நரசிம்மலு நாயுடு. இவர் நீண்ட நாட்களாக உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவரின் உடலை அவரது சொந்த இடத்திலேயே புதைக்க உறவினர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே நரசிம்மலு நாயுடுவுக்கு சொந்தமான நிலத்தில் குறிப்பிட்ட பகுதி தனக்கு சொந்தமென்று பாபு நாயுடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் நிலத்தில் நரசிம்மலு உடலை புதைக்க எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் சடலத்தை சம்பந்தப்பட்ட நிலத்தில் புதைக்க பள்ளிப்பட்டு வட்டாட்சியர் அருண்குமார் மற்றும் காவல் ஆய்வாளர் அண்ணாதுரை ஆகியோர் அனுமதி மறுத்தனர். இருப்பினும் கிராம மக்கள் மற்றும் உறவினர்கள் முறைப்படி சடங்கு சம்பிரதாயங்கள் செய்து சடலத்தை அடக்கம் செய்ய ஊர்வலமாக புறப்பட்டனர். அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆத்திரமடைந்த மக்கள் சடலத்தை சாலையிலேயே வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வழக்கு நடைபெறுவதால் மாற்று இடத்தில் சடலத்தை அடக்கம் செய்ய வருவாய்த்துறையினர் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட நிலத்தில் கடப்பாறை மண்வெட்டி கொண்டு குழி தோண்ட ஆரம்பித்தனர். பின்னர் நரசிம்மலுவின் உடலை சுமந்து சென்று குழியில் புதைக்க முற்பட்டனர். ஆனால் அடக்கம் செய்தபோது போலீசார் தடுத்த நிலையில் அதனையும் மீறி பெண்கள் சடலத்தை நல்லடக்கம் செய்தனர்.